பார்த்தீங்கன்னா சல்வார் கமிஸ் இதுதான் வந்து உங்களுக்கு கடைசியாக நம்ம எடுக்கக்கூடிய பாடம். சல்வார்னால் பாட்டம் எல்லா கார்மெண்ட்டையும் சல்வார், சுடிதார், பைஜாமா இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. இப்போ நீங்கள் இதில் கற்றுக்க போகிறது சல்வார். சல்வார் பார்த்தீங்கன்னா இது ஒரு லெக், இந்த ஒரு லெக் இது வந்து பாட்டம் எம், இது கிராச் லைன் அதாவது சென்டர் கிராச் லைன், இது சைடு எம் சரிப்பா. இதான் ஆன் ஃபோல்டு, இந்த ஆன் ஃபோல்டில் இது ஒரு லெக், இதே மாதிரி ஆன் ஃபோல்டில் அடுத்த லெக்கும் நம்ம எடுக்கணும். இப்போ இந்த ஆன் ஃபோல்டோடு வச்சுட்டு நீ அடுத்த லெக்குக்கு நம்ம இங்கேருந்து ஃபோல்டு பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி துணியை ஃபோல்டு பண்ணி ரெண்டு லெக்கும் அட் த சேம் டைம் எடுத்துக்கணும். இப்போது இந்த மாதிரி நம்ம வெட்டிட்டோம்னா மடித்து தைக்கும் பொழுது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது சல்வாரோட லெக் போர்ஷன் சரியா. இது வந்து வேஸ்ட் பீஸ், அதாவது சல்வாருக்கு மேலே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் அதாவது தனியாக இருக்கும், அந்த வேஸ்ட் பீஸு இது தான் நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டை. அது வந்து சென்டர் கிராச்சோட இது வந்து இப்படி வரும், எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஃப்ளீட் எடுத்துக்கணும். இது வேஸ்ட் வந்து ஃபோல்டு பண்ணி தைக்கிறதுக்கு, அதாவது ரோ போட்டு நம்ம டை பண்ணுறதுக்காக. இது வந்து ஹாஃப் பகுதி இருக்குது, ஆனால் இதை நம்ம வந்து குவார்ட்டர் எடுத்துருக்குறோம், ஆன் ஃபோல்டில் எடுத்துருக்குறோம். இனி அதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஃபுல் வேஸ்ட் வரும். நம்ம வேஸ்ட் சர்க்கம்டன்ஸ்லேருந்து 10 inches நம்ம ஆட் பண்ணால் போதும். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம், எதுக்காகனா நம்ம கொஞ்சம் நைட் ப்ளீட் சின்ன சின்னதாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஃப்ரீனஸாக இருக்கும் க்ராச் லைன் உட்காடுறதுக்கு. மற்றபடி இதில் வேறு எதுவும் கிடையாது. கமிஸுங்கிறதெல்லாம் வந்து டாப் த போர்ஷன். இந்த டாப் த போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஷர்ட் அதாவது ஸ்கர்ட் அண்ட் ஷர்ட் தைச்சிங்க பார்த்தீங்களா, அதே தான் சேம் ப்ரொசீஜர். நம்ம இது வரைக்கும் வேஸ்ட் எடுத்திருப்போம், இந்த வேஸ்ட்டுக்கு கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறது நம்ம கமிஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அந்த டாப்புக்கு என்னென்ன ஸ்கர்ட் அண்ட் டாப்புக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி ஃபோல்டு பண்ணி எப்படி தைச்சிங்களோ சேம் ப்ரொசீஜர். ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைடு ஸ்லிட் இருக்குது. இந்த சைடு ஸ்லிட் வந்து நம்ம மினிமம் வந்து பாடியிலேருந்து நம்ம 3/4 வச்சுட்டு நம்ம அதை என்ன பண்ணுறோம், சைடில் வந்து ஓப்பன் இட்டு தைக்கிறோம் சரிங்களா. ஆன் ஃபோல்டு எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி எடுத்துக்கிறீங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன், இது வந்து பேக் நெக், இது வந்து ஃப்ரண்ட் நெக், ஆர்ம் ஹோல், இது வந்து சீம் அலவன்ஸ் விட்டுருக்குறோம். அதே மாதிரி வேஸ்ட்டு பிரின்சஸ் கட்டில் சீம் அலவன்ஸ் விட்டுருக்குறோம். அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கீழே ஜாயின் பண்ணியிருக்கிறோம். பாட்டம் எம்க்கு இதுலேயே நம்ம வந்து கிளாத்து விட்டுட்டோம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபோல்டு பண்ணி மட்டும் தைச்சுக்கலாம். இது வந்து சைடு ஸ்லிட் கண்டிப்பாக வச்சு தைக்கணும் கமிஸுக்கு. இதுக்கும் ஸ்கர்ட் அண்ட் டாப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா ஸ்கர்ட்டோட நம்ம வந்து வேஸ்ட் அளவுக்கு எடுப்போம், வேஸ்ட்டுக்கு மேலே நீ வரைக்கும் கமிஸ் எடுப்போம். இதுதான் கமிஸோட ப்ரொசீஜர். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகலாம். அந்த சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு இது லெக்கு கட் பண்ணி எடுத்துருக்குறோம். எடுத்து அந்த லெக்கை ஃபஸ்ட்டு ஒரு லெக் எடுத்து பாட்டம் ஏன் முடிச்சுக்கணும் ஃபஸ்ட் எப்போவுமே, அதாவது நம்ம எவ்வளோ சீம் அலவன்ஸ் விட்டுருக்குறோமோ அந்த அளவுக்கு மடித்து நம்ம எட்ஜில் வச்சு தைக்கிறோம். இது வந்து எட்ஜில் வந்து நம்ம தைச்சிருக்கிறோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதை ஃப்ரண்ட்டில் திருப்பி கீழே பாட்டம் எம்மில் ஒரு ஸ்டிச்சு போட்டால் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ அதே மாதிரி டாப்பில் ஒரு ஸ்டிச் நம்ம போட்டுட்டு வரோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக்கில் நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் லெக்கு ஓப்பனுக்கு வச்சுருக்குறோமோ அது அந்த அளவு நம்ம மார்க் பண்ணிவிட்டு லெக் ஓப்பன் ஃபினிஷ் பண்ணுறோம். சைடு வந்து லெக் ஓப்பன் ஃபினிஷ் பண்ணுறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லாக் ஸ்டிச் போட்டு வெளியில் எடுத்துக்கோங்க.
எடுத்துட்டோம் எக்ஸ்ட்ராஸ் இருக்குது வந்து நீட்டா இருக்கிற மெஷர்மென்ட்டுக்கு 1 cm விட்டுட்டு 1 இன்ச் அளவுக்கு நம்ம விட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்குது கட் பண்ணிட்டு இன்ன அவுட் எடுத்துக்க வேண்டியதுதான் அதே மாதிரி இன்னொரு லெக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கோம் அந்த லெக்ல ஃப்ரண்ட் டு பேக் க்ராஸ் லைன் நம்ம இப்போ முடிக்க போறோம் க்ராஸ் லைன்ல சென்டர்ல ஸ்டிச் பண்ணனதை ஈக்குவலா கரெக்ட்டா வெச்சிட்டு ஸோ பேக் டு ஃப்ரண்ட் கிளம்ப எடுத்து ஸ்டிச் பண்ணுறோம் ஒரு ப்ரெஷர் ஃபுட் அளவு விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம நீட்டாக லாக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் சரியா க்ராஸ் லைன் நம்ம முடிச்சாச்சு ஸோ ரெண்டு லெக்கும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு வேஸ்ட்டில் ஃபஸ்ட்டு சென்டர் ஜாயின் பண்ணிக்கிறீங்க லாக் ஸ்டிச் போட்டு ரிவர்சபிள் இந்த சைடு இந்த சைடு நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ராயல்ஸ் வந்து இதோட வச்சு ஸ்டிச் பண்ணி போடுறீங்க ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க லெஃப்ட் சைடு இப்போ தைச்சிட்டுருக்குறீங்க லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிற பக்கம் ஸ்டார்ட் பண்ணி தைச்சிட்டு அப்படியே வந்து ரைட் ஹேண்ட் இருக்கிறதற்கு நம்ம கொண்டுட்டு போயிடுறோம் ஸோ இங்கே வந்து ஃபோல்டு பண்ணி ஆப்போசிட் சைடில் அதையும் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா இங்கே வந்து செல்வேஜோடு இருக்குது ராயல்ஸ் ட்ராவலட்டாக தெரியல ஸோ அதனால் ஒரு ஃபோல்டு மட்டும் வச்சு நம்ம தைச்சா போதும் ட்ராவலட்டாக இருந்துச்சுன்னா டபுள் ஃபோல்டு கண்டிப்பாக பண்ணி ஆகணும் இப்போ நம்ம ஒரே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும் இது வந்து ரோ போட்டு டை பண்ணுறதுக்காக நம்ம இது வச்சுருக்கோம் சரிங்களா இது வந்து ஃப்ரண்ட்டு அதாவது சென்ட்ரு ஃப்ரண்ட்டு வரும் ஸோ நேர் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இது பேக் க்ராஸ் லைன் அதாவது இதுவும் இதுவும் க்ராஸ் லைன் வரும் அதுக்கும் மிட் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா ஸோ இது சைடு எட்ஜ் வரும் இந்த இது வந்து சைடு எட்ஜ் வரும் இப்போ இது வந்து நான் சொன்ன மாதிரி பேட்டர்னில் காமிச்சேன் நான் இப்போ இதை வச்சுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து இது சென்டர் ஃப்ரண்ட்டு சென்டர் பேக்கு இந்த சைடு க்ராஸ் லைனு இதில் வச்சு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் சரியாப்பா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சென்டரில் ஃப்ளீட் கொடுத்து நம்ம இப்போ தைக்க போகிறோம் சரியா இப்போ நம்மளும் வந்து இந்த சென்டர் ஃப்ரண்ட்டில் சைடு வந்து நாச் பண்ணியிருக்கு இந்த நாச் இந்த சைடுக்கு வரணும் இந்த நாச் இந்த சைடுக்கு வரணும் எக்ஸ்ட்ரா இருக்கிறது தான் நம்மளுக்கு இங்கே வந்து நம்ம ஃப்ளீட் கொடுக்க வேண்டிய பகுதியாக இருக்கும் ஸோ இதை எடுத்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி வெளியில் கொண்டுட்டு போய்க்கோங்க வெளியில் கொண்டுட்டு போயிட்டு நாச்சோட நாச் வச்சு
ஆட் பண்ணி வரும்போது இது வந்து க்ராச் லைன். ஸோ க்ராச் லைன் வந்து அந்த பேக் நாச்சோடு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து ரொம்ப சின்ன சின்னதாக நைஃப் பிளேட் வச்சுக்க வேண்டும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த நாச்சோட இந்த நாச் வந்து கரெக்டாக சீட் ஆகணும். இந்த அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் நம்ம நைட் ப்ளீட் வைக்கணும். ஸோ போத் சைடும் நம்மளுக்கு ஈக்குவலான துணி தான் இருக்கும். அதை வந்து நம்ம ப்ளீட் கொடுத்துறோம். ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம ப்ளீட் வச்சு தைச்சோம். மறுபடியும் இன்னொரு இதை ஸ்டிச் பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக நம்மளுக்கு இருக்கும். சல்வார் அப்படிங்கிற பாட்டம் த கார்மெண்ட் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டோட சென்ட்ரல் நாச்சு இருக்கு.